வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு மறக்காம மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் வீடியோஸில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் ஒரு ஃபேஸ்க்கான ஜெல் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, சோற்று கற்றாழை ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, ரெண்டு விட்டமின் சி கேப்சூல், அது மெடிக்கலில் கேட்டிங்கன்னா சி கேப்சூல்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, ரெண்டு கேப்சூல் வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். இதை வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஜெல் ரெடி பண்ணுறது ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நல்ல கருப்பாக இருந்தீங்கன்னா நல்ல வெள்ளையாகிடலாம். அப்புறம் கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடும். கண்டிப்பாக டார்க் சர்க்கிள்ஸ்லாம் போயிடும். அப்புறம் ஓப்பன் போர்ஸ் பார்த்திங்கன்னா, ஓப்பன் போர்ஸாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கின்ல அப்படியே ஓப்பன் போர்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஸ்மூத்தாகிடும். நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஒரு க்ளோ இருக்கும். டெய்லி அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. டெய்லி அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அந்த ஜெல் எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத வாங்க, நான் எப்படி செய்ய போகிறேங்கிறத பார்ப்போம். தேவையான பொருட்கள், சோற்றுக்கற்றால லீஃப் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், ஒரு லெமன் எடுத்திருக்கேன், ரெண்டு விட்டமின் சி கேப்சூல் எடுத்திருக்கேன். இது நாளையும் வச்சு நம்ம ஒரு ஃபேஸ்க்கு ஒரு ஜெல் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா, அவ்வளோதான். இந்த ஜெல் எடுத்தாச்சு, கற்றாழையிலேருந்து 4 ஸ்பூன் ஜெல் எடுத்தாச்சு. இதான் ஜெல்லு. ஓகே, இதில் அப்புறம் உருளைக்கிழங்குலேருந்து ஜூஸ் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஜூஸு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து சி கேப்சூல், அதுலேருந்து எடுத்து ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் லெமன் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த 4 மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆலோவேரா ஜெல்லு, பொட்டேட்டோ ஜூஸு, சி கேப்சூல், லெமன். ஓகே, அவ்வளோதான். ஜெல், இந்த ஜெல்லில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பொட்டேட்டோ ஜூஸை இதில் ஊற்றிடுறோம். ஓகே, அப்புறம் இந்த சி கேப்சூல் இருக்கு பாருங்கள், இந்த சி கேப்சூல் இதையும் இதில் போட்டுடுறோம். தென் லெமனு, இந்த லெமனை அப்படியே பிழிஞ்சு லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுருவோம், அவ்வளோதான். இந்த லெமன் அப்படியே நல்லா பிழிஞ்சி விட்டுறேன். அப்படியே தான் ஜூஸ் அப்படியே ஜூஸாக எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே பிழிஞ்சிட்டேன். ஓகேவா, அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி ஜெல் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து கற்றாழை ஜெல்லு, உருளைக்கிழங்கு ஜூஸு, சி கேப்சூல் 2, லெமன் ஜூஸ் ஒரு மூடி, இது 4 போட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஜெல் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லாம் செட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஜெல்லு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, இதுதான் அந்த ஜெல் எப்படி இருக்கு பாருங்கள். இதை நான் வந்து வேறு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு காமன் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன். ஓகே, வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை எதுக்கு நான் ஒரு காமன் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணது எல்லாம் ஓரளவு செட் ஆகட்டும், அதனால தான், அவ்வளோதான். இதெல்லாம் செட் ஆகட்டும், ஒரு காமன் நேரம் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில், அவ்வளோதான். பாக்ஸை மூடி வச்சிடுவோம். ஜெல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காமன் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டேன். அப்படி ஜெல்லு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான் ஜெல்லு. இதை நம்ம அப்படியே எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். டெய்லி நைட் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க காலையில். ஓகே, இதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். அப்படியே இந்த ஜெல்லோடு அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸில் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு கண்ணை சுற்றி நல்லா மசாஜ் மாதிரி இதை ஜெல் எடுத்து பண்ணுங்கள். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். அப்படி தான் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதா. அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணுங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நல்ல கலர் ஆகிடுவீங்க, கண்ணை சுற்றி உள்ள கருவலையெல்லாம் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ அப்ளை பண்ணி காட்டல, ஏன்னா இப்போ நான் ஷூட் பண்ணுற டைம் நைட் டைம், இது எல்லாமே கூலிங்கு, ஸோ எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது, கூலிங் ஒத்துக்காது. அதனால நான் அப்ளை பண்ணி காட்டல, நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் நித்யா. டாடா, பாய்.